friends, welcome to LM Tech Technical and Technologist. In the video, we will see home tab groups. So, our friends video. So, in the video, we will see cell styles. So, in the tools, we will cut the data. So, we will name. So, we mocks. Content na make panikiren so data pathinga appadina anno abindravengalukku ore 99 mark tharalam then bala abindravengalukku ore 80 tharalam suji abindravengalukku ore 80 karan abindravengalukku ore 85 so saumya abindravengalukku ஒரு மார்க் ஜெனரேட் பண்ணிக்கலாம் 666 சோ இப்போ இந்த மாதிரி கண்டென்ட் நமக்கு ஹைட் ஆகும்போது பாத்தீங்கன்னா சோ மேல ஏ பி னு இருக்கு பாத்தீங்களா சோ அந்த காலத்து கிட்ட லைட்டா இப்படி வந்து கர்சர் பேஸ்ட் பண்ணீங்கனா நமக்கு அது ஏரோ மார்க் ப்ரொவைட் ஆகும் சோ ஜஸ்ட் நீங்க மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்ல அப்படினா ராப் டெக்ஸ் அப்படிங்கற டூல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படினா இப்போ ஒரு நமக்கு கிட்ட நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க சோ இவங்களுக்கு என்ன பண்ண அப்படினா அந்த சேல்ஸ் ஸ்டேஸ் நாம இப்ப அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா சோ இப்போ நமக்கு கிட்ட சேல்ஸ் ஸ்டேஸ் கிளிக் பண்ணோம் நமக்கு வந்து இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டைலுக்குமே இண்டிவிஜுவலாக ஸ்டைல்ஸ் நமக்கு இந்த இடத்துல அப்ளை ஆயிருக்கு ஸோ இப்போ ஹெட்டிங்க்கு இருக்குது தென் ஹெட்டிங் டூ ஹெட்டிங் லெவல்ஸ்க்கு நமக்கு இருக்குது டைட்டில் டோட்டல் பண்ணுறதுக்கு தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பர்சன்டேஜ் வைஸ் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா செல் ஸ்டைல்ஸ் அப்ளை அவைலபிளாக இருக்குது தென் அடுத்தது பார்த்தோம்னா ஸோ கிரேட் வைஸ் ஸோ நல்லா இருக்காங்க நல்லா மார்க்ஸாக இருக்குது அப்படின்னா இவங்க குட்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப கொஞ்சம் ஆவரேஜாக வாங்கியிருக்காங்க அப்படின்னா நியூட்ரல்னு சொல்லலாம் ஸோ ரொம்பவே லோ லெவலில் வாங்கியிருக்கீங்களுக்கு நம்ம பேட் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செல்ஸ்க்குமே நம்ம இந்த இடத்துல செல்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் செக்ஸு எக்ஸ்பெனிட்டரி தென் அடுத்தது இன்புட் லிங்க்டு செல் நோட் இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செல்ஸ் ஸ்டைல்ஸ் நமக்கு இந்த இடத்துல இருக்குது ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஃபார்மெட்லையுமே நமக்கு செல் சைஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதை ஒன் பை ஒன்னு நம்ம பார்க்கலாமா தென் இப்போ ஃபஸ்ட்டு மார்க்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ மார்க்ஸில் யார் இப்போ நல்லா வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஸோ 99 அப்படின்றது ஒரு குட் மார்க்காக இருக்குது ஸோ அவங்கள மட்டும் நான் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் குட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது ஸோ எனக்கு க்ரீன் கலரில் இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யார் இதில் ரொம்பவே லோவாக வாங்கியிருக்காங்கன்னா 66 அப்படின்ற கேண்டிடேட் ஸோ இந்தவங்களுக்கு நான் சூஸ் பண்ணி பேட் அப்படின்றது கொடுத்துட்றேன் தென் இப்போ இங்கே பார்த்தோன்னா ஸோ ஹையஸ்ட்டாகவும் இல்லாமல் லோவஸ்ட்டும் இல்லாமல் ஸோ 70 அப்படின்ற ஒரு மார்க் இருக்குது ஸோ இவங்களை சூஸ் பண்ணிவிட்டு நியூட்ரல் அப்படின்றத நான் இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸாகவும் நம்மளால் ஒவ்வொரு ஸ்டெல்ஸ்க்கும் அப்ளை பண்ண முடியும் தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா மாடல் அப்படின்றது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கால்குலேஷன்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை செக் செல் எக்ஸ்பிளனட்டரி தென் இன்புட் மாதிரி இருக்கணும் இல்லை லிங்க்டு செல்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லணும் இல்லை நோட் மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைட்டில்ஸ் அண்ட் ஹெட்டிங்ஸ் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நேம் மார்க்ஸ் அப்படின்றது நமக்கு எப்படி இருக்குது நம்ம டேட்டாவோட டைட்டிலாக இருக்குது ஸோ இதுக்கு நம்ம அந்த ஸ்டேஸில் அப்ளை பண்ணி பார்க்கலாங்களா ஸோ ஹெட்டிங் ஒன்று கிளிக் பண்ணால் கொஞ்சம் எனக்கு ஹையாக இருக்குது தென் ஹெட்டிங் டூக்கு கொஞ்சம் லோ ஆகுது தென் ஹெட்டிங் த்ரீக்கு எனக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்குது ஹெட்டிங் ஃபோர்க்கு எனக்கு இன்னும் ஸ்மால் ஆகுது ஸோ ஹெட்டிங் ஃபோர் வரைக்கும் எனக்கு இங்கே ஸ்டேஸ் இருக்குது ஓகேங்களா தென் அடுத்து பார்த்தோம்னா டைட்டில் அப்படின்றது ஸோ டைட்டிலையும் நான் வச்சுக்கலாம் ஸோ ரொம்பவே எனக்கு பிக்காக இருக்குது ஸோ இப்போ டைட்டில் வந்து நான் கொடுத்துட்டேன் தென் மார்க்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணி பார்ப்போம் ஸோ இதுக்கு ஹெட்டிங் ஒன் அப்படின்றது அப்ளை பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ தென் வேறு என்ன ஸ்டைல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டோட்டல் அப்படின்னு இருக்குது ஸோ இப்போ இங்கே டோட்டல் நம்ம மேக் பண்ணிக்கலாமா ஸோ ஈக்குவல் டு ஸோ சம் அப்படின்ற ஃபார்மில் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ வந்து எனக்கு மைனர் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஓகே ஸோ இப்போ சம் ஃபார்மில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரேஞ்சஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் இப்போ ஆட் ஆகி வந்துச்சு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்கிட்ட டோட்டல் இருக்குது ஸோ டோட்டல் மாதிரி இப்போ சேல்ஸ் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சேல்ஸ் ஸ்டைல் இருக்குது ஸோ கிளிக் பண்ணினா இங்கே பார்த்தீங்களா டோட்டலோட ஸ்டைல் நமக்கு இந்த இடத்துல அப்ளை ஆயிருக்கு தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தீம் சேல்ஸ் ஸ்டைல்ஸ் ஸோ செட் ஆஃப் தீம்ஸும் நமக்கு இந்த இடத்துல இருக்குது ஸோ நம்ம பர்சன்டேஜ் தான் போடும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ நார்மலாக வச்சுக்கலாம் எனக்கு எந்த இது இப்போ அப்ளை பண்ண ஸ்டைல்ஸில் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னா கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் அப்படிங்கிறத செட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ நார்மல்னு ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தீம் செல்ஸ் ஸ்டைல்ஸில் தான் இப்போ வந்து இப்போ பாருங்கள் 20% இருக்கிறவங்களுக்கு இந்த ரேஞ்சில் கொடுக்கலாம் 40 இவ்வளோ இருக்கீங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ 60 மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த ரேஞ்சில் கொடுக்கலாம்னு அவங்களே நமக்கு
ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து 99 இருக்கவங்க கொஞ்சம் அதிகமாகவும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அசன்ட் 1 அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். தென் 70 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் 60 மேலே இருக்குது. ஸோ ஒவ்வொரு கலரில் நம்ம கொடுக்கலாம். ஸோ தென் தேர்ட் ஒன் பார்த்தோம்னா ஸோ 80 மேலே இருக்குது. ஸோ 80 மேலே இருந்தாலும் சரி, நம்ம இந்த 60 மேலே இருக்கிறதுல ஏதாவது ஒரு கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எந்த லெவல் வேணுமோ நீங்கள் அந்த லெவல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 60 அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் அடுத்ததும் 80 மேலே இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துடலாம். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 66 மேலே இருக்குது. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் நான் லோ லெவலே தரேன். நம்மக்கிட்ட இருக்கிறதுலே கம்மி மார்க் இவங்க தான். ஸோ நான் இவங்களுக்கு வந்து ஒரு லோ லெவலில் தந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செல்ஃபோட நம்ம வேல்யூஸ் கொடுக்குறது மூலமாக பார்த்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டார்க்காக இருக்கிறவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்குன்ற மாதிரி, ஸோ லோவாக இருக்கீங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து லோ லெவலில் மார்க் எடுத்துருக்குன்ற மாதிரியும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி செல்ஃப் ஸ்டேட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஃபார்மேட் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து இங்கே இருக்கிற ரூல்ஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு செல்ஃப் ஸ்டைஸில் போய் நார்மல் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்மளோட செல்ஃப்லாம் நமக்கு இப்போ நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அகெயின் மார்க்ஸ் இருக்கிற காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போய் கமாண்ட் கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ மோர் தென் டிஜிட்ஸ் இருந்ததுன்னா நமக்கு கம்மா அப்படின்னு காமிக்கும். இப்போ வந்து நம்மக்கிட்ட 3 டிஜிட்ஸ் வரதான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மோர் தென் டிஜிட்ஸ் வர மாதிரி நம்ம கால்குலேஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு 1,200, 2,000 ஸோ இந்த மாதிரியான ரேஞ்சஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அகைன் காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போய் கம்மா அப்படின்ற ஃபார்மேட் தரேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஃபார்மேட், ஸோ நம்பர்ஸாக இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், 1,000, 100, 10 ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அதோட சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஸ்டேட்ஸ் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தோம்னா கமா 0. ஸோ ஃபஸ்ட் ஒன் எனக்கு 0 ஆட் ஆகி வரும். செகண்ட் ஒன்ல எனக்கு 0 இல்லாமல் கமா ஆட் ஆகி வரும். தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கரன்சி. ஸோ சிம்பிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இங்கே என்ன இருக்கும், ஸோ நம்பர்ஸ் குரூப்பில் நமக்கு என்ன என்ன கரன்சி இருக்கோ அதே தான் நமக்கு வந்து ஸ்டேட்ஸ் அப்படியும் ஸ்டேட்ஸ்லையும் அப்ளை ஆகும். ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 12% அப்படின்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பர்சன்டேஜ் நமக்கு ரன் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு டிஃபால்ட்டாக இருக்க ஸ்டேட்ஸ். ஸோ இதுவே நம்ம ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணும் அப்படின்னா ஸோ நியூ ஸ்டேட்ஸில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டைலுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஓன் க்ரியேஷன் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ஓன் சிஆர்ஏ க்ரியேஷன் கொடுத்துட்டேன். ஸோ நான் க்ரியேட் பண்ணுறதோட நேம் இந்த இடத்துல. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் இன்க்ளூடு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுற ஸ்டைல் எதுக்கெல்லாம் இன்க்ளூட் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்பருக்கு எனக்கு இன்க்ளூட் ஆகணும், அலைன்மெண்ட், ஃபாண்ட்டு, பார்டர், ஃபில், ஸோ ப்ரொடெக்ஷன் லாக், இது எல்லாமே எனக்கு ஃபில் ஆகி வரணும். ஸோ இதில் உங்களுக்கு நம்பர்ஸ்க்கு எனக்கு வேணாம் அப்படின்னா இதை நீங்கள் அன்க்ளிக் பண்ணிடலாம். இப்போதைக்கு எனக்கு இது எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் வரணும். ஸோ ஃபார்மேட் அப்படின்றத இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நம்பர்ஸ், அலைன்மெண்ட், வெளியே இதெல்லாம் டிக் பண்ணிடுமோ. ஸோ நமக்கு அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம அலைன்மெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக கண்டென்ட்ஸ் ஏதாவது ஸ்லோப் ஆகி வரணும், இல்லை வந்து எனக்கு இந்த டைரக்ஷன் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அலைன்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஃபார்மேட் மட்டும் பண்ணுறேன். ஸோ ஃபாண்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்மேட் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஸ்டைல்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ப்ரிவியூஸ் காமிச்சிருக்கோம் என்ன ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இங்கேயே ஓகேவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ப்ரிவியூஸ் பார்த்து நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். தென் இந்த ஸ்டைல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து போல்டு இட்டாலிக்கில் எனக்கு வரணும். ஸோ சைஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 14 வரணும். ஸோ ஸ்ட்ரைக் அவுட்டில் இந்த எஃபெக்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது வேணும், ஸ்ட்ரைக் அவுட், சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆட் பண்ணி வேணும் அப்படின்னா இதில் ஏதாவது கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பார்டர் ஃபில் ஆகி வரணுமா இல்லை கலர் ஃபில் ஆகி வரணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட்டுக்கு மட்டும் நான் ஒரு கலர் செட் பண்ணுறேன். ஸோ ஒரு பர்பிள் கலர் எடுக்கணும் செட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே அப்படின்றத தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணதுக்கு பேர் ஓன் க்ரியேஷன் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஃபார்மேட் பண்ணியாச்சு. இப்போ தென் ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு செல்ஃப் ஸ்டைல்ஸில் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் என்ன க்ரியேட் பண்ணணும் அந்த ஸ்டைல் எனக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுவே நான் வேறு ஷீட்டில் போய் நான் ஒரு டேட்டாவை டைப் பண்ணாலும் அந்த இடத்துல போய் நான் நல்லா அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணது எனக்கு இந்த ஷீட்லேயும் நமக்கு கிடைக்குது, அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃப் ஸ்டைல்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த டூலில் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.